அன்பார்ந்த மாணவர்களே கணித வகுப்பில் அளவியல் பாடப்பகுதியில் நாம் கன அளவுகளை பற்றி விவாதித்துக் கொண்டுள்ளோம் கடந்த வகுப்பில் இரு உருவங்கள் இணைந்த மொத்த உருவத்தின் கன அளவு போன்ற கணக்குகளை நாம் செய்தோம் இனிவரும் பாடப்பகுதிகளிலும் இது போல பல கணக்குகளை நாம் செய்ய குறிப்பாக தற்பொழுது காண உள்ள கணக்கில் மூன்று கன உருவங்கள் அமைந்துள்ளன கணக்கிற்குள் செல்வோமா மாணவர்களே ஒரு திண்மத்தின் அடிப்புறம் ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் பனிரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் ஆறு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறம் தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் பொழுது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க உருளையின் ஆரம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் பதினெட்டு சென்டிமீட்டர் என கொள்க மாணவர்களே கணக்கை நன்கு கவனித்தீர்கள் என்றால் ஒரு உருளை வடிவ பாத்திரத்தினுள் மற்றொரு திண்மம் அத்திண்மமானது கூம்பு மற்றும் அரைக்கோள வடிவில் அமைந்துள்ளது அத்திண்மத்தை அவ்வுருளையின் அடியினை தொடுமாறு வைக்கப்படும் பொழுது நீர் வெளியேறும் அந்நீரின் கனளவை நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் நீ வெளியேறும் நீரின் கனளவை நாம் எவ்வாறு கணக்கிடுவோம் சென்ற வகுப்பில் நாம் கணக்கிட்டது போல வெளியேறும் நீரின் கனளவானது உருளையில் உள்ள நீரின் கனளவிலிருந்து திண்மத்தின் கனளவை நாம் கழிக்க கிடைப்பது ஆகும் முதலில் நாம் திண்மத்தின் கன அளவை கணக்கீடு செய்ய வேண்டும் திண்மமானது அரைக்கோளம் மற்றும் கூம்பு வடிவில் அமைந்துள்ளது அதன் மதிப்புகளை நாம் சற்று கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அரைக்கோளத்தின் ஆரம் கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கின் முதல் வரிசையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது திண்மத்தின் அடிப்புறம் ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உடைய அரைக்கோள வடிவில் உள்ளது எனவே அரைக்கோளத்தின் ஆரம் ஆறு சென்டிமீட்டர் ஆகும் அதன் மேல் பகுதி கூம்பு வடிவில் உள்ளது ஏற்கனவே நாம் கற்றறிந்ததுபடி ஒரு உருவத்தின் மீது மற்றொரு உருவம் பதியுமாறு அமைக்கப்பட்டால் அவ்விரு உருவங்களின் ஆரங்கள் சமம் எனவே கூம்பின் ஆரமும் நமக்கு ஆறு சென்டிமீட்டர் ஆகும் மேலும் பனிரெண்டு சென்டிமீட்டர் உயரம் உடைய கூம்பு பொருத்தப்பட்டிருப்பதால் கூம்பின் உயரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் அடுத்தபடியாக உருளையின் மொத்த உயரம் கொடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு சென்டிமீட்டர் இதிலிருந்து நாம் கூம்பின் உயரத்தை நாம் பதினெட்டிலிருந்து அந்த அரைக்கோளத்தின் ஆரமான ஆறை கழிக்கும் பொழுது நான் கூறிய கூம்பின் உயரமான பனிரெண்டு சென்டிமீட்டர் உங்களுக்கு கணக்கிலிருந்தும் படத்திலிருந்தும் தெளிவாக கிடைக்கிறது எனவே திண்மத்திற்கான ஆரம் அரைக்கோளம் மற்றும் கூம்பிற்கு ஆறு சென்டிமீட்டராகவும் கூம்பின் உயரமானது பனிரெண்டு சென்டிமீட்டராகவும் நமக்கு கிடைக்கிறது சரி கணக்கிற்குள் செல்வோமா நாம் காண வேண்டிய மதிப்பு வெளியேறும் நீரின் கன அளவு என்ன இதுதான் நாம் காண வேண்டியது அக்கணக்கீடுக்காக முதலில் நாம் கணக்கீடு செய்ய வேண்டியது திண்மத்தின் கன அளவு ஆகும் எனவே வெளியேறும் நீரின் கன அளவானது முதலில் திண்மத்தின் கன அளவு மட்டுமே இக்கணக்கில் உருளை பற்றி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் நீர் வெளியேறுவது நாம் நீரில் அடியை தொடுமாறு வைத்த திண்மத்தின் கன அளவு மட்டுமே கணக்கில் வெளியேறும் நீரின் கன அளவு திண்மத்தின் கன அளவுக்கு சமம் என கண்டோம் திண்மமானது அரைக்கோளத்தின் மேல் கூம்பு பொருந்திய வடிவில் உள்ளதால் அரைக்கோளத்தின் கன அளவு கூட்டல் கூம்பின் கன அளவானது திண்மத்தின் கன அளவாக அமைகிறது அரை கோணத்தின் கன அளவுக்கான சூத்திரம் நாம் அறிந்ததே டூ பை த்ரீ ஆர் கியூப் மற்றும் கூம்பின் கன அளவு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் ஆகும் இவற்றிலிருந்து நாம் பொது காரணியாக ஆர் ஸ்கொயரை மதிப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் மற்றும் என் மதிப்பில் முதலில் அரைக்கோணத்தில் டூ பை த்ரீ கூம்பில் ஒன் பை த்ரீ இவற்றிலிருந்து பொது காரணியாக ஒன் பை த்ரீ எனவே இரண்டு மதிப்புகளை பொதுக்காரணிகளாக நாம் வெளியில் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என் மதிப்பு ஒன்று பை மூணு மற்றும் பை ஆர் ஸ்கொயர் இவற்றை பொதுக்காரணியாக எடுத்தோம் என்றால் முதலில் உள்ள அரை கோளத்தில் டூ ஆர் மீதமுள்ள காரணி மற்றும் கூம்பில் நமக்கு உள்ளது ஹெச் மட்டுமே எனவே வெளியேறும் நீரின் கனளவானது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் பெருக்கல் டூ ஆர் பிளஸ் ஹெச் என கிடைக்கிறது மதிப்புகளை நாம் தற்பொழுது பிரதியிட வேண்டும் ஒன் பை த்ரீ என் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரத்தின் மதிப்பு மற்றும் உயரத்தின் மதிப்புகளை நாம் பிரதியிட்டு கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற மதிப்பானது நாற்பத்தி நான்கு பெருக்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பை ஏழு ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு கீழ் ஏழு சுருக்கமாக தொள்ளாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு கன சென்டிமீட்டராக கிடைக்கிறது மாணவர்களை இக்கணக்கில் ஒரு சிறிய குறிப்பு அதாவது உருளையினுள் இவ்வடிவம் பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட நாம் உருளையினுடைய கனளவை எக்கணத்திலும் எடுக்கவில்லை ஏனெனில் வெளியேறும் நீரின் கனளவு மட்டுமே கேட்கப்பட்டுள்ளது எனவே வெளியேறும் நீரின் கனளவானது நாம் அடியை தொடுமாறு வைத்த திண்மத்தின் கனளவாகும் இக்கணக்கில் மீதமுள்ள நீரின் கனளவு என கேட்கப்பட்டிருந்தால் மட்டுமே திண்மத்தின் கன அளவை உருளையின் கன அளவிலிருந்து கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இக்கணக்கில் வெளியேறும் நீரின் கன அளவு மட்டும் கேட்கப்பட்டிருந்ததால் நாம் திண்மத்தின் கன அளவை மட்டும் கணக்கில் கொண்டால் போதுமானது அடுத்தபடியாக மீண்டும் ஏற்கனவே நாம் நாதன் என்ற மாணவர் உருவாக்கிய மாதிரி போன்ற மற்றொரு கணக்கு நாம் அன்றாட வாழ்வில் மருந்து குப்பி கேப்சியூல் என்று கூறுவோம் ஆங்கிலத்தில் மாத்திரைகளை பார்த்திருப்போம் வடிவம் எல்லாரும் கூற முடியுமா சரியாக கூறினீர்கள் உருளையின் இருபுறமும் அது அரைக்கோள வடிவில் அமைந்துள்ள உருவமாகும் மருந்து குப்பி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்காது நீங்கள் அதை நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது குப்பியின் மொத்த நீளம் பனிரெண்டு மில்லிமீட்டர் விட்டம் மூணு மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்பட்ட மருந்தின் கனளவை காண்க சரிமானவர்களே இதற்கான ஒரு சிறிய படத்தை நாம் முதலில் வரைந்து கொள்வோம் முதலில் ஒரு உருளை அதன் இரண்டு புறமும் உள்ள வட்ட பகுதியுடன் பொருந்துமாறு இரண்டு அரைக்கோளங்களை வரைந்து கொள்வோம் என் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த நீளம் அந்த மொத்த நீளமானது அந்த மருந்து குப்பியின் நீளத்தை குறிக்கும் அதில் இரு புறங்களும் அரை கோளங்கள் அமைந்துள்ளன அந்த அரைக்கோளங்களின் ஆரங்கள் அதன் உயரமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆரமும் உயரமும் சமம் அரைக்கோளத்தில் ஏற்கனவே சில கணக்குகளில் நாம் அதனை கண்டுள்ளோம் எனவே இரண்டு புறம் உள்ள அரைக்கோளத்தின் ஆரத்தை நாம் மொத்த உயரத்திலிருந்து கழித்துவிட்டோம் கழித்து விட்டோம் என்றால் நமக்கு உருளையினுடைய உயரம் கிடைக்கும் சரி மாணவர்களே இப்பொழுது ஆரம் என கணக்கிட வேண்டும் விட்டம் மூன்று மில்லிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளதால் அதன் பாதி மூணு பை ரெண்டு அல்லது ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்பது நமக்கு ஆரத்தின் அளவாக உள்ளது அதே அளவுதான் நமக்கு உருளையினுடைய ஆரமாகவும் அமையும் நாம் கணக்கிட செய்ய வேண்டிய உள்ளது உருளையின் உயரம் மொத்த உயரம் பனிரெண்டில் இரண்டு புறம் உள்ள மூணு பை ரெண்டு ஆரத்தை நாம் கழிக்க வேண்டும் எனவே உருளையின் உயரமானது பனிரெண்டு கழித்தல் இரண்டு பெருக்கல் அந்த இரண்டு என்பது இரண்டு புறம் உள்ள அரைக்கோளத்திற்காக பெருக்கல் ஆறம் மூணு பை ரெண்டு எனவே உருளையின் உயரமானது பனிரெண்டு மைனஸ் மூணு ஒன்பது மில்லி மீட்டராக நமக்கு கிடைக்கிறது தேவையான அளவீடுகளை நாம் குறித்து கொண்டோம் இனி கணக்கின்படி நாம் காண வேண்டியது குப்பியில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு அது உருளையின் கன அளவு கூட்டல் இரு அரைக்கோளங்களின் கன அளவுக்கு சமம் உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் நாம் அறிந்ததே கூட்டல் இரண்டு அரைக்கோளங்கள் எனவே இரண்டு பெருக்கள் அரைக்கோளத்தின் கன அளவு டூ பை த்ரீ ஆர் கியூப் வழக்கம் போல் பொது காரணியை நாம் எடுத்தோம் என்றால் இது காரணம் செய்த அனைத்து கணக்குகளையும் நீங்கள் அறிவீர்கள் பை ஆர் ஸ்கொயர் என நாம் கண்டறிந்துள்ளோம் எனவே பை ஆர் ஸ்கொயரின் மதிப்பை நாம் பொது காரணியாக எடுத்தோம் என்றால் உருளையில் மீதமுள்ள காரணி ஹெச் மற்றும் அரை இரு அரை கோளங்களில் உள்ள எண் மதிப்பு நான்கு பை மூன்று மீதமுள்ள மாரி ஆர் எனவே நாம் கிடைக்க பெறுவது பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் பிளஸ் ஃபோர் பை த்ரீ ஆர் தற்பொழுது மதிப்புகளை பிரதியிட வேண்டியதுதான் இருபத்தி ரெண்டு பை ஏழு பையின் மதிப்பு ஆரங்கள் மூணு பை ரெண்டு பெருக்கல் மூணு பை ரெண்டு உருளையின் உயரம் ஒன்பது கூட்டல் நாலு பை மூணு பெருக்கல் ஆரம் மூணு பை ரெண்டு கணக்கீடுகளை செய்தபின் நமக்கு கிடைக்கின்ற எண் மதிப்பு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வகுத்தல் பதினான்கு சுருக்கமாக எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது கன மில்லி மீட்டர் என நமக்கு கிடைக்கிறது இக்கணக்கில் நாம் உருளை மற்றும் இரு அரைக்கோளங்களின் கோளங்களின் கன அளவுகளின் கூடுதலாக குப்பியில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை கண்டோம் சரி மாணவர்களே அடுத்த கணக்கு எளிமையான கணக்கு இது ஏற்கனவே நாம் செய்த ஒரு உருளையினுள் சரியாக பொருந்துமாறு ஒரு கூம்பு பொருத்தப்பட்டிருந்தது இப்பொழுது கூம்பிற்கு பதிவாக ஒரு கோலம் பொருத்தப்பட்டுள்ளது எனவே இக்கணக்கு அதேபோல நாம் மனதில் கொண்டு செய்ய வேண்டியதுதான் இக்கணக்கில் முதலில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது அந்த உருளையின் உயரம் மட்டுமே ஏனெனில் இக்கணக்கில் உருளையின் எந்த அளவீடும் கொடுக்கப்படவில்லை கணக்கை நாம் சற்று உற்று நோக்குவோம் ஆரம் ஆர் அழகுகள் கொண்ட ஒரு கோலம் ஒரு நேர் வட்ட உருளையினுள் மிக சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எனில் கீழ்க்கண்டவற்றை கணக்கிடுக ஒன்று உருளையின் புறப்பரப்பு மற்றொன்று உருளையின் வலைப்பரப்பு மூன்றாவதாக அவ்விரு பரப்புகளின் விகிதம் மிக எளிமையான கணக்கு ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது உருளையின் எந்த அளவுகளும் கொடுக்கப்படவில்லை என்பது மட்டுமே அதற்கு பதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆரம் ஆர் மட்டுமே அதுவும் கோலத்திற்கு ஏற்கனவே நாம் கற்றறிந்த வகையில் நாம் அறிந்தது ஒரு உருவத்தினுள் மற்றொரு உருவம் பொருந்துமாறு அமைக்கப்படும் பொழுது அவ்விரு உருவங்களின் ஆரங்களும் சமம் நாம் அறிந்தது கணக்கின்படி கோலத்தின் ஆரம் ஆர் எனவே உருளையின் ஆரமும் நமக்கு சரியாக தெரியும் ஆர் என்ற அளவில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் உயரம் மட்டுமே நாம் கணக்கீடு செய்ய வேண்டியுள்ளது படத்தை உற்று நோக்கினீர்கள் என்றால் ஒரு உருளையினுள் நாம் ஒரு கோலத்தை பொருத்தும் பொழுது அவ்வுருளையினுடைய விட்டமானது நமக்கு அந்த உருளையினுடைய உயரமாக அமைவதை நீங்கள் தெளிவாக அறிய முடிகிறது எனவே விட்டம் என்பது ஆரத்தின் இரு மடங்கானதால் ஆரத்தின் மதிப்பு ஆர் என சிறிய ஆங்கில இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதால் அதன் இரு மடங்கு டூ வார் என்பது இங்கு உருளையின் உயரமாக அமைவதை நாம் அறிந்து கொள்கிறோம் இக்கணக்கை பொறுத்தவரை நீங்கள் இவ்விரு மதிப்புகள் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் இவ்விரண்டையும் தெளிவாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இக்கணக்கு மிக எளிமையாக விடும் சரி கணக்கில் கேட்கப்பட்டுள்ள கணக்கீடுகளை நாம் ஒவ்வொன்றாக செய்வோம் முதல் பிரிவு கோலத்தின் புறப்பரப்பு நேரடியாக சூத்திரத்தை எழுதினால் போதுமானது ஏனெனில் ஆறின் மதிப்பு கொடுக்கப்படாமல் ஆர் என்ற எழுத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது கோலத்தின் புறப்பரப்பானது போர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் நாம் அறிந்தது ஆறின் மதிப்பு ஆர் எனவே இங்கு எந்த கணக்கிடும் தேவையில்லை கோலத்தின் புறப்பரப்பு போர் பை ஆர் ஸ்கொயர் மிக எளிமையானது சூத்திரத்தை மட்டும் எழுதியிருந்தால் மட்டுமே போதுமானது அடுத்தபடியாக இரண்டாவது பிரிவாக உருளையின் வலைப்பரப்பு கேட்கப்பட்டுள்ளது உருளையின் வலைப்பரப்பிற்கான சூத்திரம் நாம் அறிந்தது கூறுங்கள் மாணவர்களே உருளையின் வலைப்பரப்பு சரியாக கூறினீர்கள் டூ பை இதில் ஆரின் மதிப்பு ஆர் எனவும் உள்ளது உயரம் மட்டும் கொடுக்கப்படவில்லை உயரத்தை நாம் கணக்கீடு செய்து டூ ஆர் என கிடைக்க பெற்றுள்ளோம் இம்மதிப்புகளை நாம் பிரதியிட வேண்டும் எனவே உருளையின் வலைப்பரப்பு டூ பை ஆர் பெருக்கல் உயரத்திற்கு பதுவாக டூ ஆர் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் என்ன மாணவர்களே கணக்கீடை பார்த்தீர்களா மிக எளிமையாக இருந்தது கோலத்தின் புறப்பரப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் உருளையின் வலைப்பரப்பு டூ பை ஆர் ஹெச்சில் ஹெச்சின் மதிப்பை பிரதியிட்ட பின்பு ஃபோர் ஆர் ஸ்கொயர் இரு மதிப்புகளும் ஒரே மதிப்பு அல்லவா மூன்றாவது பிரிவாக வினாவானது பரப்புகளின் விகிதம் முதலில் கோலத்தின் புறப்பரப்பை உருளையின் வலைப்பரப்பால் வகுக்க வேண்டும் இரண்டு பரப்பளவுகளும் ஒரே மதிப்பு ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஃபோர் ஆர் ஸ்கொயர் வகுக்கும் பொழுது என் மதிப்பு ஒன்று எனவே பரப்பளவுகள் சமம் அல்லது விகிதங்கள் என கேட்கப்பட்டிருப்பதால் விகிதத்தின் மதிப்பு ஒன்று இஸ்டு ஒன்று என நமக்கு கிடைக்கப்படுகிறது இக்கணக்கில் அந்த படத்தில் நீங்கள் மதிப்பை குறித்தீர்கள் என்றால் மட்டுமே உயரத்தை தூவார் என உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற கருத்து மட்டும் நீங்கள் நினைவில் கொண்டால் இக்கணக்கை எளிமையாக செய்ய இயலும் சரிமானவர்களே அடுத்த கணக்கு இறகு பந்து ஷட்டில் கார்க் என கூறுவோம் அதன் வடிவம் ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்று ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வடிவிலும் உள்ளது அதன் கீழ்ப்புறம் ஒரு அரை கோளம் பொருத்தப்பட்டுள்ளது ஷட்டில் கார்க் படம் மற்றும் இக்கணக்குக்கு தேவையான உதவி படத்தை நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஷட்டில் கார்க்கும் அதன் பெரிதுபடுத்தப்பட்ட உருவமும் வரையப்பட்டுள்ளது என் மதிப்புகளை கணக்கிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது குறித்துக்கொள்வோம் கொள்வோம் கணக்கில் செல்வோமா ஒரு இறகுப்பந்தின் மேற்புறம் கூம்பின் இடைக்கண்ட வடிவிலும் கீழ்ப்புறம் அரைக்கோள வடிவிலும் உள்ளது இடைக்கண்டத்தின் விட்டங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் இரண்டு சென்டிமீட்டர் ஆகவும் இறகு பந்தின் மொத்த உயரம் ஏழு சென்டிமீட்டராகவும் இருக்கும் எனில் இறகு பந்தின் புறப்பரப்பை காண்க இரண்டு உருவங்கள் மாணவர்களே ஒன்று இடைக்கண்டம் மற்றொன்று அரைக்கோளம் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகிறது இங்கு கீழ்பகுதி மட்டுமே பொருந்தும் எனவே அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அக்கீழ்பகுதியின் ஆரம் மட்டுமே உங்களுக்கு அரைக்கோளத்தின் ஆரமாக அமையும் மேல் பகுதி அல்ல எனவே ஏற்கனவே நம் பலவேறு கணக்குகளில் குறிப்பிட்டது போல இரு உருவங்கள் பொருந்தும் பொழுது ஆரங்கள் சமம் ஆனால் இக்கணக்கில் நமக்கு இரண்டு ஆரங்கள் உள்ளன எந்த ஆரத்தை எடுத்துக்கொள்வது என்ற நிலை வரும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது எந்த பகுதி சரியாக அதனுடன் பொருந்துகிறது கீழ்பகுதி பொருந்துவதால் கீழ் ஆரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை அரைக்கோளத்தின் ஆரமாக கருத வேண்டும் சரி மாணவர்களே மற்ற மதிப்புகளை பார்ப்போமா முதலில் இடைக்கண்டம் இரண்டு விட்ட மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று ஐந்து சென்டிமீட்டர் மற்றொன்று இரண்டு சென்டிமீட்டர் இதில் பெரிய மதிப்புக்கு டூ கேபிட்டல் ஆர் எனவும் சிறிய மதிப்புக்கு டூ ஸ்மால் ஆர் எனவும் கொள்ள வேண்டும் எனவே ஆரின் மதிப்பு விட்டத்தில் பாதி ஐந்து பை ரெண்டு அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் டூ ஸ்மால் ஆரின் மதிப்பு இரண்டு சென்டிமீட்டர் எனவே ஸ்மால் ஆரின் மதிப்பு இரண்டு பை இரண்டு ஒன்று சென்டிமீட்டர் மீதமுள்ளது இறை கண்டத்தின் உயரம் மட்டுமே கணக்கில் மொத்த உயரம் கொடுக்கப்பட்டுள்ளது நினைவில் கொள்ள வேண்டும் மொத்த உயரத்தை அவ்வுருவத்தின் உயரமாக கருத வேண்டுமே தவிர கொடுக்கப்பட்டுள்ள கூம்பு வடிவத்திற்கோ அல்லது அரை கோலத்திற்கோ அல்ல நாம் அரைக்கோளத்தின் உயரத்தை அறிவோம் அதன் ஆரமும் உயரமும் சமம் எனவே அரைக்கோளத்தின் உயரப்பகுதியானது கணக்கின்படி ஒரு சென்டிமீட்டர் ஆகும் மீதமுள்ளது மட்டுமே நமக்கு இடைக்கண்டத்தின் உயரமாக தெரிகிறது எனவே இடைக்கண்டத்தின் உயரமானது மொத்த உயரமான ஏழு சென்டிமீட்டரிலிருந்து அரைக்கோளத்தின் ஆரத்தின் மதிப்பு அதாவது ஆரம் என்பது அங்கு உயரத்திற்கு சமமாக இருப்பதால் அதனை கழிக்க நமக்கு கிடைக்கிறது எனவே ஹெட்சின் மதிப்பு அதாவது ஹெச் என்பது இங்கு அரைக்கண்டத்தின் உயரத்தை குறிக்கிறது ஏழு மைனஸ் ஒன்று ஆறு சென்டிமீட்டராக கிடைக்கிறது எனவே கணக்கீடுக்கு தேவையான அனைத்து எண் மதிப்புகளையும் நாம் படத்திலும் குறித்து வைத்துள்ளோம் எழுதியும் வைத்துள்ளோம் இப்பொழுது இடைக்கண்டத்தின் நாம் கணக்கிட வேண்டியது வலைப்பரப்பு இரு மொத்த உருவங்களின் மொத்த பரப்பு என்பது அவ்விரு உருவங்களின் வலைப்பரப்புகளின் கூடுதலுக்கு சமம் எனவே இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் அரை கோளத்தின் வலைப்பரப்பை நாம் காண வேண்டும் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்புக்கான சூத்திரம் நாம் அறிந்ததே பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் எல் இவ்விதில் நமக்கு ஆர் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆரின் மதிப்பு உள்ளது காண வேண்டிய மதிப்பு சாய் எல் உயரம் எனவே கணக்கீட்டிற்கு முன்பாக நாம் கணக்கீடு செய்ய வேண்டி இருப்பது அதன் உயரம் ஏற்கனவே பல கணக்குகளில் நாம் சாய் உயரம் கண்டுள்ளோம் இடைக்கண்டத்தின் சாய் உயரமானது வர்க்கமூல குறியீட்டு நூல் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ரெண்டு புள்ளி அஞ்சு கழித்தல் ஒன்று அதன் வர்க்கமூலம் எனவே ஒன்று புள்ளி அஞ்சு ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஆறு ஸ்கொயர் ஒன்று புள்ளி ஐந்து என்பதை நீங்கள் பதினைந்து என மனதில் கொண்டு பதினைந்தின் வர்க்கம் பதினைந்து பருக்கள் பதினைந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட எண்ணில் தசம புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு இலக்கம் இருப்பதால் அதன் வர்க்கத்தில் இரு இலக்கங்கள் இருக்குமாறு தசம புள்ளியை அமைத்தோம் ஆண்டால் நமக்கு ஒன்று புள்ளி ஐந்தின் வர்க்கமானது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து என கிடைக்கும் மேலும் ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு இவற்றின் கூடுதல் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து என கிடைக்கிறது இது வர்க்க மூல குறியீட்டின் உள்ளது நாம் வர்க்க மூலம் காண வேண்டும் ஏற்கனவே ஒரு கணக்கில் முன்னூற்றி முப்பத்தி மூன்றுக்கு வர்க்க மூலம் எவ்வாறு காண வேண்டும் என்பதை நாம் கற்றறிந்தோம் அதை பயன்படுத்தி நீங்கள் வர்க்க மூலத்தை தனியாக கணக்கிட்டீர்கள் என்றால் மதிப்பு ஆறு புள்ளி ஒன்று எட்டு என கிடைக்கும் எனவே சாய் உயரம் ஆறு புள்ளி ஒன்று எட்டு சென்டிமீட்டர் தேவையான எண் மதிப்புகளை கணக்கிட்டு விட்டோம் இனி கணக்கில் கேட்கப்பட்டுள்ள பந்தின் புறப்பரப்பை காண்போம் இறகுப்பந்தின் புறப்பரப்பானது இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் அரை கோளத்தின் வலைப்பரப்பின் கூடுதலுக்கு சமம் மதிப்பீடுகளை பெருதிடுவோமா இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு பை கேபிட்டல் ஆர் பிளஸ் மாலார் பெருக்கல் எல் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு டூ ஆர் ஸ்கொயர் இவற்றில் பொதுவான மதிப்பு பை மட்டுமே பை மதிப்பை பொதுக்காரணியாக வெளியில் எடுத்த பிறகு நமக்கு கிடைக்கப் பெறுவது ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் எல் கூட்டல் டூ ஆர் ஸ்கொயர் இப்பொழுது மதிப்புகளை பிரதியிட வேண்டும் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் ரெண்டு புள்ளி ஐந்து ஆர் ஒன்று அவற்றின் கூடுதல் முதலில் கணக்கிடப்பட வேண்டும் மூணு புள்ளி ஐந்து பிறகு பெருக்கல் ஆறு புள்ளி ஒன்று எட்டு இது முதல் உறுப்பு அடைப்பு குறியுள் கூட்டல் டூ ஆர் ஸ்கொயர் இரண்டு பெருக்கல் ஸ்மால் ஆரின் மதிப்பு ஒன்று ஒன்று ஸ்கொயர் எனவே இரண்டு பெருக்கல் ஒன்று இது இரண்டாவது டூ ஆர் ஸ்கொயரினுடைய மதிப்பு மேலும் நாம் சுருக்கம் செய்தால் நமக்கு கிடைப்பது மூணு புள்ளி ஐந்து மற்றும் ஆறு புள்ளி ஒன்று எட்டின் பெருக்கல் பலன் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மூணு கூட்டல் இரண்டு பெருக்கல் ஒன்றின் மதிப்பு இரண்டு மொத்தமாக பார்த்தோம் என்றால் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இருபத்தி மூணு புள்ளி ஆறு மூணு பெருக்கல் மற்றும் வகுத்தல் தெளிவாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் மீதமுள்ளது வகுத்தலின் பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதுர சென்டிமீட்டர் இதுவே அந்த இறகு பந்தினுடைய பரப்பளவாக நமக்கு கிடைக்க பெறுகிறது என்ன மாணவர்களே இக்கணக்கை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா இக்கணக்கில் ஒரே ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் இரண்டு ஆரப்பகுதிகள் இருந்தாலும் எந்த ஆரப்பகுதியானது பொருந்துகின்றதோ அப்பகுதியின் ஆற மதிப்பு உயரமாக கருதி நாம் மொத்த உயரமான ஏழு சென்டிமீட்டர்லிருந்து அந்த ஒரு சென்டிமீட்டர் அளவை நாம் குறைத்து கொண்டோம் என்றால் அதுவே பூம்பு பகுதியான இடைக்கண்டத்தின் உயரமாக அமைகிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இக்கணக்கில் வர்க்கமூலம் செய்யும் பகுதி தனியாக நீங்கள் கணக்கீடு செய்து பழகிக்கொள்ள வேண்டும் எனவே சற்று பெரிய கணக்கு தான் ஆனாலும் நீங்கள் தெளிவாக தனியாக வர்க்கமூலம் கண்டுபிடித்து பிற மதிப்புகளை பெருதியிடும் பொழுது எளிமையாக இக்கணக்கை செய்ய முடியும் என்பதில் ஐயமில்லை நான் இந்த மதிப்புகளை ஒரு சிறிய அட்டவணையில் நாம் கொடுத்துள்ளேன் அவற்றை நீங்கள் கவனித்து பாருங்கள் நாம் அளவியல் பகுதியில் கற்றறிந்தோம் என்றால் வலைப்பரப்பு மொத்தப்பரப்பு மற்றும் புறப்பரப்பு அனைத்து உருவங்களுக்குமாக தொகுத்தல் செய்து ஒரு அட்டவணையில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக காட்சியினை அமைத்துள்ளேன் சற்று கவனமாக பாருங்கள் என்ன திண்மங்கள் நாம் படித்துள்ளோம் நேர்வட்ட உருளை நேர்வட்ட கூம்பு அதாவது உருளை மற்றும் கூம்பு கோலம் அரை கோலம் அதன் பின்பு உள்ளீடற்றவை உள்ளீடற்றவை என்பது ஒன்று நூல் மற்றொன்று உள்ளது பெரிய உருவத்திலிருந்து சிறிய உருவத்தை கழிக்க அதனுடைய மற்ற பரப்புகள் வலைப்பரப்பு மற்ற பரப்பு கன அளவு ஆகியவற்றை காணலாம் ஒவ்வொன்றாக நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் நாம் முதலில் படித்தது நேர்வட்ட உருளை அதன் வலைப்பரப்பு டூ பையர் ஹெச் அட்டவணைப்படுத்தியுள்ளேன் சற்று கவனியுங்கள் பிறகு மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பானது டூ பைஆர் ஹெச் பிளஸ் ஆர் அதன் பின்பு கன அளவு கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எனவே உருளைக்கு இம்மூன்று சூத்திரங்களையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உருளையானது வலைப்பரப்பு டூ பையர் ஹெச் மொத்த புறப்பரப்பு டூ பைஆர் ஹெச் பிளஸ் ஆர் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அடுத்த உருவம் கூம்பு கூம்பின் வலைப்பரப்பு ஆர் எல் மற்றும் மொத்த புறப்பரப்பு ஆர் எல் பிளஸ் ஆர் மற்றும் கன அளவு ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹெச் இதுவும் நாம் அறிந்தது அடுத்தபடியாக கோலம் கோலம் என்பது ஒரு வட்டம் அதன் விட்டத்தை பொறுத்து சுழலும்போது கிடைக்கும் கன உருவம் என நாம் அறிந்தோம் அதன் வலைப்பரப்பானது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இங்கு நாம் மனதில் கொள்ள வேண்டியது கோலத்தை பொறுத்தளவு வலைப்பரப்பு அல்லது புறப்பரப்பு மொத்த பரப்பு ஏனெனில் அவை அனைத்தும் ஒன்றுதான் கோலம் ஒரே ஒரு பரப்பை கொண்டிருப்பதால் அதன் வலைப்பரப்பு மொத்த பரப்பு இரண்டிற்குமான மதிப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் என நாம் அறிந்துள்ளோம் கன அளவு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப் அடுத்தபடியாக அரை கோலமானது கோலத்தில் சரி பாதியாக அச்சை பொறுத்து வெட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிறது எனவே அதன் வலைப்பரப்பு டூ பையார் ஸ்கொயர் நாம் கற்றறிந்தது மொத்த புறப்பரப்பானது அதன் வலைப்பரப்புடன் மேல் வட்ட பகுதியும் இணையும் பொழுது நமக்கு கிடைப்பது எனவே அது டூ பை ஆர் ஸ்கொயர் மேல்வட்ட பகுதியின் மதிப்பான பையார் ஸ்கொயரையும் சேர்த்தும் பொழுது மொத்த புறப்பரப்பானது த்ரீ பையார் ஸ்கொயர் என அமைவதை நாம் ஏற்கனவே கண்டுள்ளோம் அடுத்தபடியாக அரை கோலத்தின் கன அளவு நாம் கணக்கிட்டுள்ளோம் அது கோலத்தின் கன அளவில் சரி பாதி எனவே டூ பை த்ரீ ஆர் கியூபு அடுத்தபடியாக உள்ளீடற்ற உருவங்களை நாம் காண இருக்கின்றோம் உள்ளீடற்ற உருளை முதலில் அதன் வலைப்பரப்பு எவ்வாறு கணக்கிடுவது இரு உருளைகளின் வலைப்பரப்புகளின் கூடுதல் உருளையின் வலைப்பரப்பு அறிந்துள்ளது இதில் இரண்டு உருளைகள் இருப்பதால் நமக்கு கிடைப்பது டூ பை கேபிட்டல் ஆர்ஹெச் டூ பை ஸ்மால் ஆர்ஹெச் இணைக்க நாம் பெரும் சூத்திரமானது டூ பை ஆர் பிளஸ் ஆர் இன் டூ ஹெச் இதனுடன் மேலே உள்ள வட்டப்பரப்பும் கீழ் உள்ள வட்டப்பகுதிகள் உள்ள பரப்பையும் நாம் காண அதாவது மேல் உள்ள வட்டப்பகுதியின் பரப்பு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வட்டப்பகுதி பெரிய வட்டத்திலிருந்து சிறிய வட்டத்தை கழிக்க வேண்டும் அதே போல் கீழே உள்ளது அதே பரப்பு எனவே மேல்கண்ட பரப்பு வலைப்பரப்புடன் இரண்டு முறை பை கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் மதிப்பை கூட்டி நாம் காரணிப்படுத்தும் பொழுது பார்முலாவாக நாம் கிடைக்கப்பெறுவது பை என அமைகிறது கனளவானது இரண்டு கனர்வுகளின் வேறுபாடு பெரிய உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் சிறிய உருளையின் கனளவு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச் எனவே இவற்றின் வித்தியாசம் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் கழித்தல் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச் எனவே கிடைக்கப்பெறும் கன அளவானது பை ஹெச் இன் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அடுத்தபடியாக உள்ளீடற்ற அரைக்கோளம் அதனுடைய பார்முலாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது உற்று நோக்கங்கள் உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பானது டூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஏற்கனவே கூறியது போல இரு வலைப்பரப்புகளின் கூடுதல் எனவே டூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அதனுடன் மேல் வட்டப்பகுதியின் பரப்பை இணைக்கும் பொழுது நமக்கு மொத்த புறப்பரப்பானது பை இன்டு த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டாக அமையும் கன அளவை பொறுத்தளவை மிகவும் சுலபம் இரண்டு கன அளவுகளின் வேறுபாடு முதலில் பெரிய அரைக்கோளத்தின் கன அளவானது டூ பை த்ரீ பை கேபிட்டல் ஆர் கியூப் சிறியது டூ பை த்ரீ பை ஸ்மால் ஆர் க்யூப் வேறுபாடானது நமக்கு கிடைப்பது டூ பை த்ரீ பை கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் ஆகும் கடைசியாக இடைக்கண்டம் இடைக்கண்டம் என்பது ஒரு கூம்பை நாம் அச்சை பொறுத்து சம வெட்டும் பொழுது கிடைப்பது அதன் வலைப்பரப்பு ஏற்கனவே நாம் கண்டுள்ளோம் பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் எல் அதனுடன் வட்டப்பகுதிகள் மேல் வட்டமானது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அல்லது பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் படத்தை பொறுத்து மாறுபடும் இப்படத்தில் மேல் பகுதியானது சிறிய வட்டப்பகுதியாக இருப்பதால் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கீழே பெரிய வட்டப்பகுதியாக இருப்பதால் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எனவே கூடுதலின் பொழுது எந்த மதிப்பை முதலில் எழுதினாலும் மதிப்பு மாறாது எனவே மொத்த புறப்பரப்பானது பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் எல் கூட்டல் ஒரு வட்ட பகுதி பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மற்றொரு பகுதி பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஆகும் கன அளவுக்கான பிளஸ் ஆர் ஸ்கொயர் மாணவர்களே இது காரும் நாம் அளவியல் பாடப்பகுதியில் பயிற்சி கணக்குகள் அனைத்தும் செய்து இறுதியாக நாம் அனைத்து சூத்திரங்களையும் உங்களுக்கு அட்டவணைப்படுத்தி ஒரு நினைவூட்டலாக இது காரும் கூறினேன் இவ் அட்டவணையினை நீங்கள் இத்தினமும் எழுதி மனப்பாடம் செய்து கொண்டீர்கள் என்றால் இப்பாடப்பகுதி உங்களுக்கு எளிமையாக அமையும் இனி வரும் வகுப்பில் அழகு பயிற்சி நமக்கு உள்ளது அப்பயிற்சியில் மேலும் சில கணக்குகளை செய்தவுடன் இப்பாடப்பகுதி முழுமையாக நிறைவு பெறும் எனவே மாணவர்கள் அனைவரும் இப்பாடப்பகுதியில் முழுமையான மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் இன்று இறுதியாக நான் கூறிய அட்டவணை உள்ள மதிப்புகளை மனப்பாடம் செய்து ஏற்கனவே முதல் வகுப்பில் நாம் புரிதலுடன் மனப்பாடம் என்பதை விட புரிதலுடன் ஒவ்வொரு சூத்திரமும் எவ்வாறு தருவிக்கப்பட்டது என்பதை எடுத்து கூறினேன் அதுபோல நீங்கள் கற்று மனப்பாடம் செய்து கொண்டீர்கள் என்றால் இப்பாடப்பகுதியில் முழுமையான மதிப்பெண் பெற முடியும் என்பதில் ஐயமில்லை எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்